அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேஇ மெயின் 2024 செஷன் ஒன்றுக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஇ மெயின் அப்ளிகேஷன் 1 அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை மற்றும் டீட்டெயில்ஸ் தேவை, இதுக்கு ஏதாவது டேட்டா ஷீட் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதுக்காக தேட ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயினோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்னே ஒன்று அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. வருடம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன டேட்டாஸ் தேவை, டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, எந்த ஆர்டரில் வச்சுக்கணும்னு முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா சீட்டுங்கிறத நீங்கள் வந்து முதல்ல கையில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது மொத்தம் ரெண்டு வகையாக வந்து பார்க்கப்படுது. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று தான் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிறது கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாத்தையும் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா சிஸ்டமில் என்டர் பண்ண ஆரம்பித்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேண்டிடேட்டோட நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேம் வந்து கம்பல்சரி கேண்டிடேட் நேம் கொடுக்கணும். அதேமாதிரி ஃபாதர் இல்லைனா கார்டியன் நேம், ரெண்டாவதா மூணாவதா மதர் நேம் கொடுக்கணும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த்தில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. தென் ஜெண்டர், ஐடென்டிட்டி டைப். அது ஐடென்டிட்டி டைப்னா நீங்கள் வந்து என்ன ஐடி கார்டு யூஸ் பண்ண விரும்புறீங்க, ஸ்கூல் ஐடி கார்டா? பெரும்பாலும் இதுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அட் த சேம் டைம் ஆதார் கார்டுலையும் 10th மார்க் ஷீட்டில் இருக்க டேட்டாஸும் மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் அதோட நம்பர், ஆதார் ஐடி நம்பர் வந்து கொடுக்கணும். அடுத்ததான் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸ். இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க, அதாவது எந்த லொக்காலிட்டியில் இருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாத்தையுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பின்கோடு கண்டிப்பாக கொடுக்கணும். அதேமாதிரி இந்த அப்ளிகேஷனை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்பல்சரி ரெண்டு மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க, ரெண்டு மெயில் ஐடி வேணும். ஏன்னா ஒரு மெயில் ஐடி வச்சு பண்ண முடியாது, இதுக்கு ஆல்டர்னேட் மெயில் ஐடின்னு ஒன்று கொடுக்கணும். அதுக்குமே ஒரு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் இதில் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கம்பல்சரி ரெண்டு மொபைல் நம்பர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுமாரி ரெண்டு மெயில் ஐடியுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து மெயில் ஐடி கொடுக்கணும், அது திருப்பி கன்ஃபர்மேஷன் கேட்கும். தென் பேரண்ட்டோட இமெயில் ஐடி தனியாக கொடுக்கணும், பேரண்ட்டோட மொபைல் நம்பர் தனியாக கொடுக்கணும், அந்த மொபைல் நம்பர் திருப்பி கன்ஃபர்மேஷன் கேட்கும், சரிங்களா? தென் இன்னொரு கார்டியனோட மொபைல் நம்பர் கொடுக்கலாம், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பருங்கிறது கொடுக்கலாம். அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ் வந்து சேமாக இருக்குது, இப்போ இருக்க அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம்னா பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து சேம்னு கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போய்க்கலாம். அடுத்து வந்து பாஸ்வேர்டு சூஸ் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அங்கே வந்து கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர், இதெல்லாமே கலந்து கொடுத்தா பெட்டராக இருக்கும். திருப்பி கன்ஃபர்மேஷன் கேட்கும். தென் செக்யூரிட்டி குவஸ்டின்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆன்சர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கேட்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாமே முடிஞ்சா அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே பாஸ்வேர்டெல்லாம் செட் ஆயிரும். ஓடிபிங்கிறது உங்களோட மொபைலுக்கும் ப்ளஸ் வந்து மெயில் ஐடிக்கும் வந்துடும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளேயே போகணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் திருப்பி பர்சனல் டீட்டெயில்ஸில் போயிட்டு கேண்டிடேட்டோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், ஜெண்டர் கொடுக்கணும், ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்கனால இது எல்லாமே அங்கேயும் இருக்கும். திருப்பி ஸ்டேட் கொடுக்கணும், என்ன கேட்டகரி, அதாவது கேட்டகரினா என்ன கம்யூனிட்டி வைஸ் வர்றீங்க அப்படிங்கிறது கேட்கும். இதுமாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டான்னு கேட்கும், என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி, ஸ்கிரைப் வேணுமா எக்ஸாம் எழுதுறதுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்டா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதுமாதிரி எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்கள், ரூரலா அர்பனா? ரூரல்னா நம்மளுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களா, அர்பன்னா நகரப்புறத்தை சேர்ந்தவங்களா, ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் என்ன, அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இது எல்லா மீடியம் என்ன ஸ்கூல் எந்த மாதிரியான மீடியமில் படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷா, தமிழா, ஹிந்தியா, இது எல்லாமே கேட்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அடுத்து எக்ஸாம் அண்டு சென்டர் டீட்டெயில்ஸ் அடுத்த பார்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை இதுலேயே வந்து பிஆர் படிக்கிறதுக்கு பேப்பர் டூவும் இருக்கும். ஸோ பேப்பர் ஒன் அண்ட் டூ ரெண்டும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்களாங்கிறது முதல்ல தெளிவாக கொடுத்துடணும். அதுக்கடுத்து எந்த செஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கொடுக்கணும், செஷன் ஒன்னுக்கா, செஷன் டூக்கா. அதுமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரோட மீடியம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹிந்தியில் கொடுக்க போகிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா ஹிந்தி கொடுங்க, இல்லைனா இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க. தென் சிட்டி சாய்ஸ் வந்து 4 சாய்ஸஸ் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துக்கலாம்.
ஸோ உங்களுக்கு நியர்பை சென்டர்ஸ் பெரும்பாலும் நியர்பை சென்டர்ஸை கொடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எந்த இயர் அப்பியர் ஆனீங்க, எந்த இயர் பாஸ் ஆனீங்க, என்ன எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க, எந்த உங்கள் ஸ்கூலானது வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கா அர்பன் ஏரியாவில் இருக்குதா, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஸ்கூல் என்ன மாதிரியான ப்ரைவேட் ஸ்கூலா, கவர்மெண்ட் ஸ்கூலா, எய்டட் ஸ்கூலா, அது மாதிரிலாம் கேட்பாங்க. என்ன எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் கேட்பாங்க. சரிங்களா, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சீங்க, என்ன போர்டில் படிச்சீங்க, உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது மார்க்ஸ் பேஸ் பண்ணியா, பர்சன்டேஜ் பேஸ் பண்ணியா, சிஜிபிஏவா, அதெல்லாமே கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் கிரேட் பாயிண்ட் எவ்வளோ, சிஜிபி எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இல்லைன்னா டோட்டல் மார்க் எவ்வளோ, அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. கம்பல்சரி 10th மார்க் ஷீட்டை கையில் வச்சுக்கணும், 10th ரோல் நம்பரும் அட்டாச் பண்ண கொடுக்கணும், ஸ்கூல் நேம் கொடுக்கணும், ஸ்கூலோட பின்கோடு கொடுக்கணும். அடுத்து இப்போ பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்க டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ பிளஸ் டூ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்டஸ்ங்கிறது இப்போ நம்ம வந்து அப்பியரிங் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் அப்பியர் ஆகுறீங்க, இப்போ 12th என்ன போர்டில் படிக்கிறீங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் போய் பாருங்கள். சரிங்களா, அடுத்து ரூரலா அர்பனா ஸ்கூல் பிளேஸு, ஸ்கூலோ டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் கொடுக்கணும். எக்ஸாமினேஷனோட தமிழ்நாட்டில் எழுதுறீங்கன்னா தமிழ்நாடு, எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்களோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுக்கணும். ஸ்கூல் போர்டு அகைன் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போர்டு கொடுக்கணும். தென் ரிசல்ட் முடிஞ்சது மார்க்கா பர்சன்டேஜா, தென் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ், இது எல்லாமே கொடுக்கணும். தென் ரோல் நம்பர், ரோல் நம்பருங்கிறது ஸ்கூல்லேருந்து நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். தென் ஸ்கூல் நேம், ஸ்கூலோட பின்கோடு, இது எல்லாமே கொடுக்கணும். இது போக அடிஷனலாக சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து ட்வின்ஸா, உங்களோட ட்வின்ஸ்னால் வந்து உங்களோட பிரதரோ இல்லை சிஸ்டரோ, அவங்களோட 10th சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க பேர் கேட்பாங்க. சரிங்களாங்க, அதுமாரி ரோல் நம்பர் ஆஃப் கிளாஸ், இப்போ நீங்கள் ட்வின்ஸ்னால் உங்களோட ட்வின்னோட ரோல் நம்பர் கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, இதெல்லாமே கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட இன்கம் டீட்டெயில்ஸ். ஸோ பேரண்ட்ஸோட இன்கம் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஃபாதரோட குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. ஃபாதர் என்ன வேலை பார்க்குறாரு, மதரோட குவாலிஃபிகேஷன், மதர் என்ன வேலை பார்க்குறாங்க, கார்டியன் இருந்தாங்கன்னா கார்டியனோட குவாலிஃபிகேஷன், கார்டியன் என்ன வேலை பார்க்குறாங்க, இதெல்லாமே கொடுக்கணும். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்லோடிங் தான். ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்லோடிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இதில் தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்ம ஒரு ஃபார்மேட்டில் ரெடி பண்ணியிருப்போம், அங்கே வந்து அவங்க கேட்குற ஃபார்மேட்டுக்கு, ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டுக்கு தான் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டோட ஃபோட்டோ கண்டிப்பாக ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்து கொடுங்க. அப்படின்னால மட்டும்தான் அது வந்து அப்லோட் ஆகிறது கொஞ்சம் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது. அந்த ஃபோட்டோவோட சைஸுங்கிறது கம்பல்சரி 10 to 200 கேபிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிளியராக எடுங்க. அதேமாதிரி உங்களோட ஃபேஸுங்கிறது குறைஞ்சபட்சம் 80% ஆச்சு தெரியணும். மாஸ்க் போட்டு எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ கிளியராக இருக்கணும். அதேமாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் இருந்தால் இன்னும் பெட்டர். அதேமாதிரி ஃபார்மேட்டுங்கிறது JPG ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அடுத்து உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் சைன் பண்ணி அதையுமே அப்லோட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டுமே JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். ப்ளஸ் வந்து 4KB 30KB இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PWD சர்டிஃபிகேட், நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்துச்சுன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட் வந்து PWD சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணணும். இது போக வேறு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓபி நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். இப்போ இதில் வந்து கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 4 கேட்டகரி தான், ஜென்ரல், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் EWS, அடுத்து OBC, NCL, SC, ST, இந்த ஒரு 5 கேட்டகரி தான் வரும். ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அந்த தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி JEE மெயின் ப்ளஸ் VAT, அமிர்தா, TNEA, இது மாதிரி என்ன மாதிரியான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்களும் நீங்கள் வந்து யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் நம்ம கிட்டத்தட்ட எல்லா வகையான கவுன்சிலிங்குமே வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸ், நாட் ஓன்லி ஃபார் அன் இன்ஜினியரிங், மெடிக்கல், மெரைன், ப்ளஸ் வந்து ஐசர் எக்ஸாம், நைசர் எக்ஸாம்ஸ், IASC, இது மாதிரி கண்டினியூஸாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்களை மட்டுமே நம்ம சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணி தரணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.